வெல்கம் டு தி ஷோ மை அழகு. இந்த வாரம் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். வார வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கான புதிய விஷயங்களை நாங்களே ரெடி பண்ணி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் கூட நாங்கள் ஸ்டான்லி ரோட் ஜெஃப்னால இருக்கிற ஜாபேஸ் பியூட்டி கேர்ல நிற்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ பியூட்டிஷியன் சங்கீதாவை மீட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹாய் சங்கீதா. ஹாய். ஓகே, நான் உங்களை இந்த மயிலக நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி? எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் உங்களுக்கு வந்து எப்படி அமைஞ்சிருக்கு? உங்களோட இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. வா, சூப்பர். ஓகே, நீங்கள் சொல்லுங்க, உங்களோட ஃபீல்டு, உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்க, எப்படி அமைஞ்சிருக்கு இவ்வளோ காலம்? என்னோட ஜேர்னி என்ன சொன்னால், பயங்கர போராட்டமாக தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வந்துட்டேன். ஸ்மூத்தாக போதி பார்ப்பேன். சங்கீதா, நீங்கள் சொல்லுங்க, இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணினீங்க? நீங்கள் அந்த படிக்கிற காலகட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் வந்து எதிர்கொண்டு நீங்கள் அதை பற்றி சொல்லுங்க. இது படிக்கும்போது எனக்கு பெருசாக யாரோட சப்போர்ட்டும் இல்லை. அம்மாவோட சப்போர்ட்டில் மட்டும்தான் நாங்கள் போனான். கொழும்பு போயிட்டு படிக்கும்போது தனியாக இருந்து புது புது ஆக்கள், புது கல்ச்சர், பயங்கர கஷ்டப்பட்டு நான் இரண்டா ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மாதிரி எனக்கு கேட்ட மாதிரி இல்லை. நானும் அவை கேட்ட மாதிரி இருக்க மாட்டேன். நான் ஒரு டைப், அவ ஒரு டைப், அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றுறதுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. அந்த சுச்சுவேஷன்லேயே நான் பயங்கர கஷ்டப்பட்டு படித்து என் எய்ம் என்னவோ அந்த எய்மை இன்னும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே சங்கீதா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபீல்டில் வந்து லேடிஸ் இருக்கிறன்றது வந்து ஒரு சேலஞ்சான வீடியோ இல்லையா? அந்த வகையில் இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து எத்தனை இயர்ஸாக இருக்கிறீங்க? நான் வந்து 9 இயர்ஸாக இருக்கிறேன். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் இப்போ வெட்டிங் ஆகிட்டீங்கன்னு தெரியுது பார்க்க. ஸோ அந்த வகையில் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஃபீல்டில் நீங்கள் தொடர்ந்தும் கண்டினியூ பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரா இல்லைன்னு சொன்னால் என்ன மாதிரி? இதில் வந்து எனக்கு கூட வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். என்ன காரணம்ன்ட்டு, அவர் லவ் பண்ணும்போது, நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறேன், நாங்கள் லவ் பண்ணும்போதே அவருக்கு இந்த ஃபீல்டில் எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொன்னோடனே கூட என்ன அதில் இன்கம் கூட வரும் மட்டும் நான் இதில் விருப்பமாக இருக்கிறேன்னு இதில் கூட சப்போர்ட் பண்ணவர் எனக்கு உன்னால் முடியும் படின்னு சொல்லி இவர் தான் சப்போர்ட் பண்ணவர். ஆனாலும் நிறைய பிரச்சனைகள் இதில் இருக்குது. இதில் வந்து அந்த ஜென்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனையால் சில விஷயங்கள் வந்து நானாகவே ஒதுங்கி இருக்கிறது. ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒதுங்கி இருக்கிறது. ஆம், கண்டிப்பாக உண்மைதான். என்னன்னு சொன்னால், இந்த ஃபீல்டில் வந்து லேடிஸ் ரொம்ப காலம் இருக்கிறதுன்றது வந்து ஒரு சேலஞ்சான வீடியோ. அந்த வகையில் நீங்கள் 9 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்டுக்கும் தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்திருக்கவே முடியாது. அண்ட் வந்தாலும் கூட நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்திருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். அண்ட் நீங்கள் எங்களோட லேடிஸ்க்காக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா சங்கீதா? ஏதாவது அட்வைஸ் ஏதாவது லேடிஸுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இப்போத்தைய சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் ரெண்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு எங்களுக்குன்ற ஒரு சுய தொழில் நாங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேணும். அது வந்து நாங்கள் எங்களோட விருப்பமாக இருக்கணும். யாரோட போசிங்லேயும் நாங்கள் செய்யக்கூடாது, வற்புறுத்தலையும் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு எய்மோடு அந்த காரியத்தை நாங்கள் செய்யணுமென்றது தான் நான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டியது. ஓகே, சூப்பர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் எங்களோட விருப்பத்தோடு தான் நாங்கள் ஒரு சுய தொழிலை நாங்கள் மேற்கொள்ளலாமேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாம் இன்றைக்கு மையலக நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷலாக செய்து காட்ட போகிறோம்? இன்னைக்கு வந்து நான் செய்ய போகிறது சிம்பிள் ஹேர்ஸ்டைல். அதாவது மேக்கப் ஒன்றுக்கு வந்து மேக்கப், ஃபேஸ் மேக்கப் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஹேர்ஸ்டைலும் கூட செய்து கொண்டால் தான் அந்த மேக்கப்புக்குடைய லுக் வந்து தெரியும் வழியில். ஸோ அந்த வகையில் சங்கீதா இப்போ ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் ஒன்று செய்து காட்ட போகிறாங்க. நாம் இப்போ பார்க்கலாம். நான் ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ண போகிறேன். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக இவா மாடல் எடுத்துருக்கிறேன். இவா கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் வொலியூம் குறைவாக இருக்கிறபடியால் நாங்கள் ட்ரிம் பண்ணி ஹேர் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரிம் பண்ணுறதால வந்து ஹேர் வந்து கொஞ்சம் வொலியூம் கூடவே காட்டும். நாங்கள் இப்போ ட்ரிம் பண்ண போகிறோம் ஹேரை. ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் செக்ஷன் பிரித்து தான் ஹேர் ஸ்டைல் பண்ணணும்.
நாங்கள் இப்போ ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு நான் இப்போ ஹேர் ஸ்டைலுக்குள்ளே போக போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த உச்சிவரியை வந்து நான் செட் பண்ண போகிறேன். என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏன் செட் பண்ணுறேன்னு சொன்னால் ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குமன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டுக்கே உச்சிவரியை செட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் உச்சி வரி வச்சுட்டேன். நான் இப்போ பெக்கம் வந்து செட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பெக்கம் வந்து செட் பண்ணுற முறையை நீங்கள் பாருங்கள். ரே எதுக்காக ஹேர் ஸ்டைலுக்கு பண்ணுறதுன்னு சொன்னால் முடி வந்து ஹேர் வந்து மேலே எழும்பாமல் பறக்காமல் இப்படி அமந்தபடி நிற்கிறதுக்காக நீட்டாக நிற்கிறதுக்காக தான் ஸ்ப்ரே அடித்தது. ஹேருக்கெல்லாம் வந்து கிளிப் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் எதுக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் என்னதுக்குன்னு இந்த லைன்ஸ் வாரத்துக்காக அதை நீட்டாக இருக்கணுமென்றதுக்காக இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த லைன்ஸ் எல்லாம் நீட்டாக வரும். அதுக்காக தான் அதை கிளிப் பண்ணியிருக்கேன். நாங்கள் இப்போ வந்து பின்னுக்கு வந்து பெக்கம் பண்ணி லைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். ஃப்ரண்ட் பக்கம் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன்.
ஒரு மேக்கப்புக்கு வந்து அழகு சேர்க்கிறது வந்து ஹேர் ஸ்டைல். அந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நல்ல லுக்கில் வரையலேண்டா அந்த மேக்கப் எடுபடவே எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். சங்கீதா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேக்கப்னு சொன்னால் எல்லா விஷயமும் வந்து இருக்கும். ஒன்று வந்து ட்ரெஸ்ஸிங், மற்றது ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் மேக்கப், இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக இடம் வந்து முழுமையான ஒரு அழகாக கொடுக்காது. ஓகே லேடிஸ், நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க இவங்களோட முடி வந்து ரொம்பவே வால்யூம் குறைவாக இருந்துச்சு. அந்த வால்யூம் குறைஞ்ச முடியை வச்சு சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைலில் போட்டு காட்டியிருக்காங்க எங்களுக்காக பியூட்டிஷியன் சங்கீதா அவர்கள். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி சங்கீதா, எங்களுக்காக டக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைலில் போட்டு காட்டியிருக்கிறீங்க. அதாவது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட வர கஸ்டமர் வந்து எப்படியான ஹேர் ஸ்டைலாக மோஸ்ட்லி விரும்புகிறவங்க? கஸ்டமர் வந்து விரும்புகிறது வந்து ஃபேஷனபிளாக இருக்கவங்க, தங்களோட ஃபேஸுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி. ஓகே, ஹேர் ஸ்டைல் விரும்புகிறேன். சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க தானே, இப்படி ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு வேணும் சொல்லி. அப்படிங்கிறே கஸ்டமர் வந்திருக்கணும், ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை காட்டி எனக்கு இப்படியான ஒரு ஹேர் ஸ்டைல். ஆனால் மேபி அவங்களுக்கு அது சூட் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க இப்படி தான் நாங்கள் போடணுமெண்டு கேட்பாங்க இல்லையா? அப்படியான எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு அவங்களுக்கு? நிறைய இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு எப்படியான முக தோற்றம் உள்ளவர்களாக இருக்கணும்? இந்த நீங்கள் இப்போ சூஸ் பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைலுக்கு வந்து எந்த மாதிரியான முக தோற்றம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஓவர் ஷேப் காரணம்னா இன்னும் சூட்டபிளாக இருக்கும். ஓகே, ஷேப்னா கொஞ்சம் சங்கீதா அவர்கள் ரொம்ப சூப்பரான ஹேர் ஸ்டைல் ஒன்றை போட்டு காட்டியிருக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்குமானு நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் நம்ம மயலுக்கு நிகழ்ச்சியில சங்கீதா அவர்கள் எங்களோட இணைஞ்சு கொண்டு ஒரு ஹேர் ஸ்டைல செய்து காட்டியிருக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அவங்களுக்கு நான் தேங்க் பண்றேன். ரொம்ப நன்றி சங்கீதா. அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட மாடல் நியூஸிக்கும் நான் தேங்க் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப நன்றி எங்களுக்காக இந்த டைமை ஒதுக்கி தந்ததுக்கு. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த கேபிட்டல் டிவிக்கும் கேபிட்டல் டிவி நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து. மற்றும் ஒரு மயலக நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வினோ. டாடா, பாய் பாய்.